ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக பிரயாஸ் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக பிரயாஸ் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அன்சர் இபிஎஃப் அதாவது இபிஎஃப்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் ஃபண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் ஃபண்ட் தமிழில் சொல்லணும்னா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஸோ இந்த அமைப்பின் அலுவலகத்தால் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் பிரயாஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து அந்த நாளிலிருந்து அவர்களுடைய ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான ஒரு திட்டம்தான் தான் இந்த பிரயாஸ் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அசோக் லைலாண்ட் இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கான சட்டம் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த சட்டத்தின் அதாவது இந்த திட்டத்தின் கீழ தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு இந்த ஓய்வூதியம் சரிங்களா இந்தியாவின் முதலாவது காகிதம் இல்லாத மின்னணு பயண ஏற்பாடு வசதியை தொடங்கிய முதல் மாநிலம் எது இந்தியாவின் முதலாவது காகிதம் இல்லாத மின்னணு பயண ஏற்பாடு வசதியை தொடங்கிய முதல் விமான நிலையம் எது ஹேன்சர் ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆமாங்க ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய இந்த விமான நிலையம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது ஃபாஸ்ட் சொல்லக்கூடிய காகிதம் இல்லாத மின்னணு பயண ஏற்பட ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையங்களில் முதல் படியாக இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச விமான நிலையம் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க யுனெஸ்கோ அமைப்பு சமீபத்தில் இந்தியாவின் எந்த புலி காப்பகத்திற்கு உயிர்கோள இருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது யுனெஸ்கோ அமைப்பு சமீபத்தில் இந்தியாவின் எந்த புலி காப்பகத்திற்கு உயிர்கோள இருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது ஆன்சர் பன்னா புலிகள் காப்பகம் அதாவது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பன்னா தேசிய பூங்கா இந்த பூங்காவிற்கு அதாவது பன்னா புலிகள் காப்பகம்னு சொல்லக்கூடிய இதற்கு தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பின் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய உயிர்கோள இருப்பு வலையமைப்பு இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பகத்தை இணைத்திருக்காங்க ஸோ இதன் மூலம் பன்னி இர பன்னிரெண்டாவது உயிர்கோள காப்பகமாக இந்த பன்னா புலிகள் காப்பகத்தை இணைத்திருக்காங்க சரிங்களா இது டைகர் அதாவது பன்னா ரிசர்வ் சொல்லுவோம் சரிங்களா இதே மாலத்தீவிலும் ஒரு காப்பகத்தை இணைத்திருக்காங்க இந்தியாவில் மட்டும் இணைத்ததை மட்டும் நினைவுக்கோங்க இது பன்னிரெண்டாவது உயிர்கோள காப்பகமாக நம்ம இந்தியாவிலிருந்து இந்த யுனெஸ்கோ அமைப்பு இந்த உயிர்கோள இருப்பில் வந்தீங்கன்னா இணைத்திருக்காங்க இந்தியாவில் தற்சமயம் ராம்சார் தலங்கள் எத்தனை உள்ளது இந்தியாவில் தற்சமயம் ராம்சார் தலங்கள் எத்தனை உள்ளது ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஸோ இந்தியாவில் இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இணைந்திருக்கு ஸோ இதை ஏன் நம்ம இப்போ பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் நம்ம இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் இருந்த கபர்தல் ஈரநிலம் இதையும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசன் பாதுகாப்பக காப்பு நிலம் அசன் பாதுகாப்பக காப்பு நிலம் இந்த இரண்டு நிலங்களையும் பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்களை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது இணைத்திருக்காங்க இதன் மூலம் இந்தியாவில் தற்சமயம் முப்பத்தி ஒரு ராம்சார் வெஸ்ட்லேண்ட் சைட்ஸ் இருக்கு ஸோ அதாவது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களை தான் பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்களாக தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில இந்த இரண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஈர நிலங்களை இந்த ராம்சார் தலங்களை இணைத்திருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில தெற்கு ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க லவ் ஜிகாத்தை தடுக்க கீழ்கண்ட எந்த மாநில முதல்வர் புதிய சட்டம் ஏற்றப்படும் என அறிவித்துள்ளார் லவ் ஜிகாத்தை தடுக்க கீழ்கண்ட எந்த மாநில முதல்வர் புதிய சட்டம் ஏற்றப்படும் என அறிவித்துள்ளார் ஆன்சர் உத்திர பிரதேசம் அதாவது யூபி ஸ்டேட்டோட முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த லவ் ஜிகாத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றப்படும் என அறிவித்திருக்காரு ஸோ இந்த லவ் ஜிகாத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதன் பெயரில் பெண்கள் மதமாற்றம் செய்யப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது திருமணத்திற்காக மதம் மாறுவது அப்படின்ட்டு சொல்லலாம் அண்மையில் கூட நம்ம பார்த்துருப்போம் திருமணத்திற்காக மதம் மாறுவது செல்லாது அப்படின்ட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்களா அது மட்டும் கிடையாதுங்க போலியான பெயர் மற்றும் அடையாளத்தை வைத்து பெரும்பாலான பெண்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு வராங்க அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்குவதற்கும் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஜிகாத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றப்படும் அப்படின்ட்டு உத்தரப்பிரதேசோட முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அண்மையில அறிவிப்பு கொடுத்திருக்காரு இவரை போலவே ஹரியானா மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஜிகாத்தை தடுப்பதற்காக ஒரு புதிய சட்டம் ஏற்றப்படுவதற்கான ஒரு பரிசீலனை பார்த்தீங்கன்னா அம்மாநிலத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா சோ உத்தரப்பிரதேசம் கவர்னர் ஆனந்திப்பென் படேல் நாட்டின் முதலாவது மணல் மேடு பூங்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது நாட்டின் முதலாவது மணல் மேடு பூங்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது ஆன்சர் கோவா ஸோ கோவா தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது மேடு பூங்கான்னு சொல்லக்கூடிய sand டியூன் park sand டியூன் park இந்த பார்க்க அமைக்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பே உலக வங்கியுடன் பார்த்தீங்கன்னா இணைந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மணல் மேடு பூங்கா பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே காற்றால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு புவியியல் படிவுகள் அப்படின்னு சொல்லலாம் இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலின் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா நிலத்தை பாதுகாக்கும் நிலத்தை மட்டும் கிடையாதுங்க மக்களை பாதுகாக்கும் ஸோ இந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ காற்று அதிகமாக வீசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மணல் மேடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவை போலவே இந்த மணல் மேடு பூங்காவை அமைப்பதற்கு நாட்டு முதல் மாநிலமாக இந்த கோவா மாநிலம் உலக வங்கியுடன் இருக்காங்க சரிங்களா ஸோ கடலின் தாக்கத்திலே தாக்கத்தில் இருந்து நம்மளே பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ கோவா சிஎம் பிரமோத் சாவந்த் கவர்னர் பகத்சிங் கோசியரி இந்தியாவின் முதலாவது கடல் விமான சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதலாவது கடல் விமான சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் அதாவது குஜராத் மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது கடல் விமான சேவை அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி பிளேன் சர்வீஸ் இதை பார்த்தீங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் தொடங்கி வைத்திருந்தார் ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நர்மதா மாவட்டத்தின் கெவடியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிலை அதாவது சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய சிலை இந்த ஒற்றுமை சிலையை தான் சொல்லுவோம் இந்த சிலையிலிருந்து சபர்மதி இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா செல்வதற்காக இந்தியாவின் ஃபாஸ்ட் சீ பிளே சீ பிளேனை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க இந்த சீ பிளேன் பார்த்தீங்கன்னா தனியார் விமான நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் ஸ்பைஸ் ஜெட் இந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த சேவையை தொடங்குறாங்க அதாவது முதல் விமான சேவையாக தொடங்கி வைத்திருக்காங்க ஆஸ்திரியாவின் வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் ஆஸ்திரியாவின் வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் ஆன்சர் ஆண்ட்ரே ரூபலிவ் ஸோ ஆண்ட்ரே ரூபலிவ் இவர் தான் பார்த்திங்கன்னா இவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் இந்த வீரர் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேரியாவின் வியன்னா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார் ஸோ யாரை எதிர்த்துன்னு பார்த்திங்கன்னா இத்தாலி நாட் இத்தாலி நாட்டின் வீரராக இருக்கக்கூடிய லோரென்சோ சோனிகோ லோரென்சோ சோனிகோ இவரை எதிர்த்து தான் பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு மற்றும் ஆறுக்கு நாலு இந்த நேர் செட்டுகளில் பார்த்திங்கன்னா வீழ்த்தி ஐந்தாவது முறையாக இந்த சீசனில் ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் தான் சரிங்களா பத்திரிக்கையாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் அதாவது பத்திரிகையாளர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் இரண்டு ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி தான் ஐக்கிய நாடுகளின் சபையால் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் இம்ப்யூட்டி ஃபார் கிரைம்ஸ் எகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா அதாவது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களை குறைப்பதற்காக தான் இந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடத்திற்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ப்ரொடெக்ட் த ட்ரூத் ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் ப்ரொடெக்ட் த ட்ரூத் அதாவது பத்திரிக்கையாளர்களை பாதுகாப்பதும் மற்றும் உண்மையை பாதுகாப்பதும் என்ற ஒரு கருப்பொருளை தான் இந்த தீம் வந்து உணர்த்துது ஸோ பத்திரிகையாளர்களை பற்றி பார்க்கும்போது பத்திரிகையை பற்றி நம்ம பார்ப்போம் உலக பத்திரிகை சுதந்திர தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மே

ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா